ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹோமோஃபோன்ஸ். லாஸ்ட் வீடியோல ஹோமோகிராஃப் ஹோமோனிம் பார்த்தோம். இந்த ஹோமோஃபோன்ஸுக்கு என்ன அர்த்தம்னா, ஹோமோனா சேம், ஒரே மாதிரியான, அலைக் அப்படின்னு அர்த்தம். ஃபோன்ஸ் அப்படின்னா சப்தம், ஒலி, சவுண்ட் இப்படின்னு அர்த்தம். ஸோ கேட்கும் போது ஒரே சவுண்ட் வரும், ஆனால் அதுக்கு ஸ்பெல்லிங்கும் அர்த்தமும் வேற வேற இருக்கும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆம். ஆம் ஒரு ஆமுக்கு அர்த்தம் ALM, அதுக்கு அர்த்தம் பிச்சை. ARM அர்த்தம் கை. He stretched out his arm for arm. Fair, fair. ஒரு fair FAIR, இன்னொரு fair FARE. FAIR வந்து காம்ப்ளெக்ஷன் பத்தி பேசுறது, ஒருவரோட தோல் தன்மையை பத்தி பேசுறது. ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னாக்கா அவங்க ஃபேரா இருக்காங்க, அழகா இருக்காங்க அர்த்தம். FAREக்கு அர்த்தம் விலை. FAIR-க்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா நியாயமா நடந்துக்கிறது, ஈக்குவலா முடிவு பண்றது அப்படின்னு அர்த்தம். Fair of the fairness cream is not fair. Heel, heel. HEAL குணமாக்கு. HEEL குதிக்கால். The night cream heals my heels. அது no, no. KNOW அப்படின்னாக்கா தெரியும், no. NO, no அப்படின்னாக்கா இல்லை, மறுப்பது அப்படின்னு அர்த்தம். I know she will tell no. Steel, steel. STEAL அப்படின்னா களவு, திருடுறது அப்படின்னு அர்த்தம். STEEL அப்படின்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். The thieves steal tons of steel. அடுத்தது ஸ்டேஷனரி, ஸ்டேஷனரி. NARY-ல முடியறதுக்கு அர்த்தம் நிரந்தரமான, நிலையான அர்த்தம். NERY-ல முடியறது நம்மளோட பேப்பர், பென், பென்சில், இரேசர், ஸ்கேல், இந்த இது மாதிரியான சம்பந்தமான விஷயங்களை NERY அப்படின்னு சொல்லுவோம். NERY அந்த ER இருக்கு இல்லையா, அதை வந்து பேப்பர் கூட தொடர்பு கொள்ளுங்க. PAPER. There, there. THEIR அப்படின்னா அவர்களுடைய. THERE அப்படின்னா THERE, அந்த ERE அர்த்தம் வந்து அங்கே. WHERE எங்கே. சோ எங்கேக்கு கேள்வி அங்கே. WHERE THERE. சோ ஒரு இடத்தை குறிக்கிறதுக்காக வேர் அண்ட் தேர் பயன்படுத்தும் போது நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் பேக்ஸ் ஆர் தேர். வீக், வீக். WEAK வீக் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிறது. WEEK அப்படின்னாக்கா வாரம் அப்படின்னு அர்த்தம். வார நாள்ல வர வென்ஸ்டே, அதாவது புதன்கிழமை. அதுல W இருக்கு, ரெண்டு ஈயும் இருக்கு. நம்ம வாரத்துக்கு இங்கிலீஷ்ல WEEK. அதுக்கு ஒரு உதாரணம், ஐ ஃபீல் வீக் திஸ் வீக். அடுத்து நம்ம பார்க்க போறது வெதர், வெதர். WEATHER அப்படின்னா வானிலை. WHETHER அப்படின்னாக்கா டவுட்டா இருக்கிற போது சொல்றது. WEATHER அதுல WEA வருது இல்லையா, அதை வந்து earth கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. EARTH, earth. So earthனா நேச்சர். நேச்சர் அப்படின்னா வானம், வானிலை. Don't know whether the weather will be fine than then. THAN அப்படின்னாக்கா அதை விட, ஒன்றை விட அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது THAN போடுவோம். இப்போ தென், THEN எப்போ போடுவோம்னா பிறகு, அப்புறம், சிறிது நேரம் கழித்து அப்படின்னு சொல்லும் போது THEN போடுவோம். தென்னுக்கு சினனிம்ஸ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா லேட்டர், நெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். லேட்டர்லயும் இ இருக்கு, நெக்ஸ்ட்லயும் இ இருக்கு. ஸோ லேட்டர் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் அப்படின்னாக்கா தென், THEN. லாஸ்டா பார்க்க போறது were, where. WERE, were. இதை இப்படிதான் உச்சரிக்கணும். were அப்படின்னாக்கா be verb ஓட past tense, அதுவும் ப்ளூரலுக்கு நம்ம பயன்படுத்தணும். where அப்படின்னா WEAR, அதுக்கு அணிவது, உடுத்தி கொள்வது அப்படின்னு அர்த்தம். They were about to wear the mask. எப்படி அந்த ஒரே சப்தத்துல ஒலிச்சாலும் எப்படி அந்த கான்டெக்ஸ்ட் கேட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தட்ஸ் ஹோமோஃபோன்ஸ் ஃபார் த டே. தேங்க்யூ.